وصلى على رسول الكريم أما بعد. عن ابن عباس رضي الله عنهما أن النبي صلى الله عليه وسلم دخل على أعرابي يعوده قال: وكان النبي صلى الله عليه وسلم إذا دخل على مريض يعوده قال: لا بأس طهور إن شاء الله. فقال له: لا بأس طهور إن شاء الله. قال: قلت طهور؟ كلا، بل هي حمى تفور على شيخ كبير تزيره القبور. فقال النبي صلى الله عليه وسلم: فنعم إذن. رواه الإمام البخاري. இபன் அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கிராமப்புற அரபி நோய்வாய்ப்பட்ட போது அவரை சந்திப்பதற்காக சென்றார்கள். பெருமானாருடைய வழக்கம், ஒரு நோயாளியை சந்திக்க சென்றால் இப்படி சொல்வார்கள்: லா பஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் இந்த நோயிலிருந்து நீங்கள் குணமடைவீர்கள் என்று சொல்வது அவர்களுடைய பழக்கம். இந்த கிராமவாசியிடத்திலே நபி அவர்கள் சென்றபோதும் அவரிடத்திலே இப்படி சொன்னார்கள்: லா பஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் உங்களுக்கு குணம் கிடைக்கும் என்று. கிராமவாசியோ பெருமானாருடைய இந்த துவாவை பொருட்படுத்தாமல் அவர் இப்படி சொன்னார், நிச்சயமாக இது குணமடையக்கூடிய வியாதி அல்ல, இது ஒரு வயதான கிழவரை பிடித்திருக்கின்ற கொதிக்கின்ற காய்ச்சல், அவரை மண்ணறையில் சேர்க்காமல் அது விடாது, ஒரு வயதான வயது முதிர்ந்தவரை பீடித்திருக்கின்ற கொதிக்கக்கூடிய காய்ச்சல், இது அவரை மண்ணறையிலே கொண்டு சேர்க்காமல் விடாது என்று சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: அப்படியானால் நீர் நினைப்பது போலவே நடக்கட்டும் என்று சொல்லிவிட்டார்கள். இந்த ஹதீஸுடைய கருத்து என்ன? ஒன்று, நோயாளியை சந்திக்க செல்கிற போது லா பஸ தஹூர் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். நாம் இது மாதிரியான சின்ன சின்ன துவாக்கள் அதை கடைபிடிப்பது கிடையாது. ஒரு நோயாளியை சந்திக்க சென்றால் இது ஒரு சின்ன வாக்கியம், லா பஸ தஹூர் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் உங்களுக்கு குணம் கிடைக்கும் என்று சொல்வது. இரண்டாவது, நோயாளிகள் அல்லாஹ்வுடைய அருளின் மீது நம்பிக்கை இழந்துவிடக்கூடாது, இந்த நோய் எனக்கு குணமே ஆகாது என்று ஒருபோதும் எண்ணக்கூடாது. இங்கே அந்த வயதான அந்த கிராமவாசி, எனக்கு இந்த காய்ச்சல் குணமடையாது, இது என்னை கபரில் கொண்டு போய் தான் சேர்க்கும்னு சொல்லிட்டார். அல்லாஹ் எப்படி நடக்கிறான்னு சொன்னா, என்னை பத்தி எப்படி அடியான் நினைக்கிறானோ அப்படியே நான் நடக்கிறேன். ஹதீஸில் வருகிறது, அல்லாஹ் சொல்வதாக சொன்னார்கள்: அன ஐந்தவன் அப்தி வி, என் அடியான் என்னை பற்றி எப்படி கருதுகிறானோ அப்படித்தான் நான் நடந்து கொள்வேன். ஆக நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லாஹ் ஷிஃபாவை தருவான் என்று நம்பினால் அல்லாஹ் நோயினிலிருந்து நிவாரணத்தை கொடுக்கிறான். நிராசையடைந்தால் அல்லாஹும் அவர்களுக்கு குணம் கொடுப்பது கிடையாது. அடுத்த ஹதீஸ், ஹஜ்ரத் அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ், இமாம் முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இது ஒரு அற்புதமான ஒரு ஹதீஸ். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: நாளை மறுமை நாளிலே அல்லாஹத்தாலா ஒரு அடியானிடத்திலே கேட்பான், எபன ஆதம், ஆதமுடைய மகனே, நான் உலகத்திலே நோயாளியாக இருந்த போது நீ என்னை வந்து சந்திக்கவில்லையே என்று அல்லாஹ் கேட்பான் மனிதனிடத்திலே. அதற்கு அம்மனிதன் சொல்வான்: யா ரப்பி கைஃப அஊது வஅந்த ரப்புல் ஆலமீன், யா அல்லாஹ், உன்னை எப்படி நான் நலம் விசாரிப்பேன், நீதானே இந்த அகிலத்துக்கெல்லாம் ரப்பாக அதிபதியாக இருக்கிறாய். அதற்கு அல்லாஹ் சொல்வான்: என்னுடைய இந்த அடியான் ஒருவன், உன்னுடைய ஊரிலே இந்த மனிதர் அவர் நோயாளியாக இருந்தார், நீ அவரை சென்று சந்திக்கவில்லை, உனக்கு தெரியாதா, ஒரு நோயாளியை நீ சந்திக்க சென்றிருந்தால் அங்கே என்னை நீ கண்டிருக்க முடியும், என்னை பார்த்திருக்க முடியும் என்று அல்லாஹ் சொல்வான். அடுத்து இரண்டாவதாக அல்லாஹ் கேட்கிறான்: ஆதமுடைய மகனே, உன்னிடத்திலே நான் உணவு கேட்டு வந்தேன், எனக்கு நீ உணவளிக்க மறுத்து விட்டாய். அல்லாஹ் அந்த அடியான் அல்லாஹ்விடத்திலே கேட்பான், எல்லா உனக்கு நான் எப்படி உணவளிக்க முடியும், நீதானே அகிலத்தினுடைய அதிபதி. அல்லாஹ் சொல்கிறான்: உனக்கு தெரியாதா என்ன, உன்னுடைய என்னுடைய அடியார்களில் ஒருவர் உன்னிடத்திலே உதவி கேட்டு உணவு கேட்டு வந்தார், அவருக்கு நீ உணவளிக்க மறுத்து விட்டாய், அவருக்கு நீ உணவளித்திருந்தால் அங்கே என்னை நீ பார்த்திருப்பாய். அடுத்து அல்லாஹ் கேட்கிறான்: உன்னிடத்திலே நான் தண்ணீர் கேட்டு வந்தேன், எனக்கு நீ தண்ணீர் கொடுக்க மறுத்து விட்டாய், அப்போதும் இந்த அடியான் உனக்கு நான் எப்படி தண்ணீர் புகட்ட முடியும், நீதானே அகிலத்தின் அதிபதி. அல்லாஹ் சொல்வான்: ஒரு அடியான் உன்னிடத்திலே தண்ணீர் கேட்டு வந்தார், அவருக்கு நீ தண்ணீர் கொடுக்க மறுத்து விட்டாய், அங்கே அவருக்கு நீ தண்ணீர் கொடுத்திருந்தால் அந்த இடத்திலே என்னை பார்த்திருப்பாய். இந்த ஹதீஸ் நமக்கு எவ்வளவு அழகான ஒரு கருத்தை உணர்த்துகிறது. எங்கெல்லாம் மக்கள் தேவையுடையவர்களாக இருக்கிறார்களோ அங்கே அல்லாஹ் இருக்கிறான்.
அல்லாஹ்வை உலகத்திலே நீங்கள் காண வேண்டுமானால் ஒரு நோயாளியின் இடத்திலும், ஒரு பசித்தவனுடைய இடத்திலும், ஒரு தாகித்தவனுடைய இடத்திலும் இருக்கிறான் அல்லாஹ். இதைத்தான் பெருமானாரும் சொன்னார்கள். அல்லாஹ் சொல்கிறான், உள்ளங்கள் உடைந்து போன துன்பத்தில் துயரத்தில் இருக்கிற மக்களுக்கு அருகிலே தான் நான் இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நோயாளிகளை நலம் விசாரிப்பது, பசித்தவர்களுக்கு உணவளிப்பது, தாகித்தவர்களுக்கு தண்ணீர் அளிப்பது, இந்த மூன்றும் அல்லாஹ்வே காண்பது போன்ற ஒரு நிலையை உருவாக்கி தரக்கூடிய அமல்கள். இதை பின்பற்றுகிற தௌஃபீகை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. أما بعد، نزول الموت وأحواله. أن يحيى بن عمارة رضي الله عنه أنه قال: سمعت أبا سعيد الخدري يقول: قال رسول الله صلى الله عليه وسلم: لقنوا موتاكم لا إله إلا الله. رواه الإمام مسلم. أن بركني ورهليه. இந்த இறுதி கடன்கள் என்ற பாடத்திலே இதுவரை நோயாளிகளை நலம் விசாரிப்பது, நோய் வந்தால் பொறுமை காப்பது, இந்த ஹதீஸுகள் வாசிக்கப்பட்டது. இனி வரக்கூடிய ஹதீஸுகள் ஒரு மனிதனை மரணம் நெருங்குகிற போது அவருக்கு அருகில் இருப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும், மரண நேரத்திலே என்னென்ன நடக்கிறது என்பதை பற்றிய ஹதீஸுகள் இங்கே வருகிறது. அபு சாயிதுல் குதிரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லக்கீனு மௌதாகும் லா இலாஹா இல்லல்லாஹ், உங்களிலே யார் மரணத்தை நெருங்கி விட்டார்களோ அவருக்கு அருகிலே அமர்ந்து கொண்டு லா இலாஹா இல்லல்லாஹ் எனும் திருக்கலிமாவை நினைவுபடுத்தி கொண்டிருங்கள். மரண நேரத்திலே அருகில் இருப்பவர்கள் மார்க்க சட்டங்களை தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். அப்போதுதான் ஒரு மனிதனுடைய ரூஹு பிரிகிற நேரம் நல்ல நிலையிலே இருக்கும். மரண நேரத்தில் பதற்றமடையாமல், சத்தங்கள் கூச்சங்கள் இல்லாமல் அருகில் இருப்பவர்கள் மெதுவாக கலிமா சொல்லிக்கொண்டிருக்க வேண்டும். அந்த நேரத்திலே ஒரு மனிதனுக்கு என்ன துயரங்கள் நடக்கிறது என்பதை யாரும் அறிய முடியாது. எனவே அந்த நேரத்திலே இருப்பவர்கள் அமைதி காக்க வேண்டும், மௌனமாக இருக்க வேண்டும். யாரேனும் ஒருவர் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று அவருக்கு நினைவுபடுத்தி கொண்டிருக்க வேண்டும். அவரை சொல் என்று கட்டாயப்படுத்தக்கூடாது, துன்புறுத்தவும் கூடாது. இதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், அவர் கடைசி வார்த்தையாக இந்த உலகத்திலே பேசுகிற வார்த்தை லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற வார்த்தையாக இருக்கட்டும். எந்த மனிதன் கடைசியாக லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற வார்த்தையோடு மரணிப்பாரோ அவருக்கு உறுதியாக சொர்க்கம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு தடவை அவர் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லிவிட்டால் அத்தோடு விட்டுவிட வேண்டும். திரும்ப அவருக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தடவை சொல்லிவிட்டு அதற்கு பின் உலக பேச்சுகள் எதுவுமே அவர் பேசவில்லையானால் அந்த ஒரு தடவை சொன்னதே போதுமானது. எனவே மரணத்தில் நெருங்கிவிட்ட மனிதர்களுக்கு பக்கத்தில் இருப்பவர்கள் இதை செய்ய வேண்டும், லா இலாஹா இல்லல்லாஹ் என்று நினைவுபடுத்த வேண்டும். அன் மஅக்கில் இப்னு யஸார் ரழியல்லாஹு அன்ஹு அன்னஹு கால் கால் அன்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் يقرأوا ياسين على موتاكم رواه الإمام أبو داود معقل بن يسار رضي الله عنه அவர்கள் சொல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் யார் மரணத்தை நெருங்கி விட்டார்களோ அவருக்கு அருகில் அமர்ந்து யாசீன் எனும் சூராவை ஓதுங்கள் என்று சொன்னார். சூரா யாசீன் இருக்கிறது, அது குர்ஆனுடைய இதயமாக இருக்கிறது. அதிலே ஏகத்துவம் பற்றியும் மறுமை பற்றியும், மறுமை நாளிலே நரகத்திற்கு சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய மனிதர்களை பற்றியும் சுருக்கமாக சொல்லப்போனால் இஸ்லாமிய அடிப்படை கோட்பாடுகள் அனைத்தும் ஒரு சேர பெற்ற ஒரு சூரா தான் யாசீன் சூரா. எனவே மரண நேரத்தை யார் நெருங்கி இருக்கிறார்களோ, மௌத்தான பிறகு அல்ல, மௌத்தாகிறதுக்கு முன்னால் ரூஹு பிரிகிற அந்த தருணம் நெருங்குகிற போது அவருக்கு பக்கத்தில் இருந்து யாசீன் ஓதுங்கள். இன்னொரு ஹதீஸ் அபு தர்தா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், பெருமனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மரண தருவாயிலே நீங்கள் ஒருவருக்கு அருகில் யாசீன் ஓதுவதால் அவருக்கு உயிர் வாங்கப்படுவது எளிதாகிறது என்றும் சொன்னார்கள். முஸ்னத் அஹமதிலே வரக்கூடிய மற்றொரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சூரா யாசீனை மறுமை பொருத்தத்தை நாடி, மறுமை வெற்றியை நாடி நீங்கள் ஓதி வந்தால் உங்களுடைய முன் சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே மரணிப்பவருக்கு அருகிலே
சூரா யாசின் ஓத வேண்டும் என்பதும் இந்த ஹதீஸிலிருந்து தெரிகிறது. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.